ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜி கேம் பேர்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஃபேன்டெயில் சிக்ஸ்லாம் ஏற்கனவே ஹேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அதுங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. ஸோ அதை பற்றியான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த பேரை பார்த்துருவோம். இப்போ இந்த பேரோட சிக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் காமிச்சிருந்தது இன்னும் கண்ணு கூட திறக்காத சைஸில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா பெருசாகிடுச்சு. இது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த கலர் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாகிட்ட பிறகு எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த கலரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேர் தான் ரெஸ்டில் இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ நான் இப்போ திரும்ப ப்ரீட் போட்டிருக்கேன், பட் மேலில் மாற்றிட்டேன். ப்யூர் ஒயிட்டில் இருக்கும் இதோட மேல். இப்போ நான் இந்த மேல் போட்டிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இதோட பேர் சிக்கும் இங்கே இருக்குது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேர்லேயும் நமக்கு ஒரு ஒரு சிக் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த கிளைமேட் ப்ராப்ளம் தான். இப்போ இங்கே திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. ஸோ அதனால் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறனால நமக்கு ஒரு எக் எல்லாத்துலேயுமே வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிக் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஒரு சிக் ஹேட்ச் ஆகிடுச்சு, ஒரு எக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கிளைமேட்டிக் ப்ராப்ளம்னால நமக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு எக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பேர்லேயும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சிக் இருக்குது பாருங்க. ஓ, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்மக்கிட்டே ஏற்கனவே இருந்த மெயில் தான். இது லாஸ்ட் டைம் வந்து சிக்ஸ். இது எல்லாமே மேலே இருந்த மேல் தோ இருக்குது பாருங்கள். அதோட பேர் இருந்ததில் அதோட மேல் இதுதான். காட் ஆஸ் யூஷுவல் முட்டை போட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி டெய்லி நமக்கு ஒரு 4-5x கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை இருக்குது. இனிமேல் ஈவினிங்கில் தான் போடும், நேற்று நான் கலெக்ட் பண்ணலை. ஸோ நமக்கு இருக்குது இந்த எக்ஸ்லாம். சிக்ஸ் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பேர்ட்ஸுக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணும். அப்போ தான் சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணுறப்ப கொஞ்சம் சீக்கிரம் வளரும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம பச்சை பயிறு, பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வந்தோன்னா நம்ம பேர்டு அது நல்லா சாப்பிட்றதுனால சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணி சீக்கிரம் வளர்ந்துடும். மல்லாட்டெல்லாம் கொடுக்கலாம் உங்கள் பேர்ட்ஸுக்கு. அப்படியே சாப்பிட்லனாலும் உடச்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர்ட் நல்லாவே சாப்பிடும். ஸோ சிக்கு நல்லா பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா வெயிட் கெயினோடு இருக்கும். நமக்கு சீக்கிரமாகவே வளர்ந்துடும். 45 days வெளியே வர சிக் பார்த்திங்கன்னா ஒரு 30-35 days நமக்கு வெளியே வந்துடும். ஸோ அதனால் சிக்ஸ் இருக்கிறப்ப அதெல்லாம் பண்ணுங்கள். கொண்டக்கடலை கூட நைட்டு ஊற வச்சு காலையில் கொடுத்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன். சிக்ஸுக்கு எப்பவுமே ப்ரோட்டீன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் நைட்டு ஊற வச்சு காலையில் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர்ட்ஸ் சீக்கிரமாகவே வளர்ந்துடும். இப்போது கிளைமேட் சேஞ்ச் ஆகிறனால உங்கள் பேர்ட்ஸ் எல்லோரும் பத்திரமாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மழை டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் உங்கள் பேர்ட்ஸுக்கு எந்த டிசீஸும் வராமல் பார்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ரெகுலராக மாற்றிடுங்க. மஞ்சள் தண்ணி வைங்க. கேஜி க்ளீனாக வச்சுக்கோங்க. மழை தண்ணியெலாம் உள்ளே படாமல்படி பார்த்துக்கோங்க. ஏன்னா மழை டைமில் தான் நம்மளோட பேர்ட்ஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு எதாவதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியுமோ பத்திரமா பார்த்துக்கோங்க. மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வார்ம் வாட்டர் பேர்ட்ஸ்க்கு வைக்கலாம். ஒரு கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணி வைக்கிறதுனால பேர்ட்ஸுக்கு சளி பிடிக்காது. ஸோ அதை ரெகுலராக வச்சுட்டு வரனால உங்கள் பேர்ட்ஸு சளி பிடிக்கிறதுலேருந்து நம்ம காப்பாற்றலாம். சிக்ஸுக்கும் சளி பிடிக்காமல் இருக்கும். மழை டைமில் மட்டும் வைக்கலாம், வெயில் டைமில் தேவைப்படாது. மழை டைமில் மட்டும் வச்சுட்டு வரலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வெள்ளைப்பட்டாணி, பச்சைப்பயிறு, கருப்பு கடலை இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் நான் ரெகுலராக பேர்ட்ஸுக்கு கொடுத்துட்டு வரேன். சிக்ஸ் இருக்கிறப்போ இது கொடுக்குறதுனால நம்ம பேர்ட்ஸ் நல்லாவே வளர்ந்துடும். இப்போ நான் பேர்ட்ஸுக்கு கொடுக்குறேன், எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பேருக்கு வச்சிடலாம். வச்சோன்னே எவ்வளோ வேக வேகமாக சாப்பிடுது பாருங்க. அது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த ஃபுட்ஸ்லாம். இந்த பேருக்கும் இந்த பேருக்கும் வச்சாச்சு. இது வச்ச உடனே எல்லாமே ஸ்பீடாக சாப்பிட்டு காலி பண்ணிடும். ஸோ நம்ம நிறையா போட தேவையில்ல, அது தேவையான அளவு போட்டால் போதும். ரொம்ப போட்டாலும் வேஸ்ட் பண்ணிவிடும். சாப்பிட்ட பிறகு வேணால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம.
ஸோ இப்போ நம்ம எல்லா பேரக்குமே வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருக்குது. காலைக்கு ஃபுட்டு வச்சிடலாம். இந்த ஃபுட்டை பார்த்தோன்னே பாருங்கள் காடை எப்படி வருதுன்னு. பறந்து வந்து சாப்பிட்ற அளவுக்கு அதுங்கெல்லாம் பழகிடுச்சு நல்லாவே. அதை பாருங்கள், அதுங்களுக்கு நல்லாவே பழகிடுச்சு. ஸோ அதனால் அதுங்களுக்கும் ஃபுட்டு வச்சிடலாம். அதாங்க எவ்வளோ வேக வேகமாக சாப்பிடுது பாருங்கள். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம கேஜஸில் உள்ள அப்டேட். இன்னும் நான் சிக்ஸ்லாம் பெருசாகிட பிறகு என்னென்ன கலரில் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.